தேவன் மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனு குறிவிலை அறிந்து கொள்வான். இப்ப அடுத்த இடத்துக்கு வரேன். எப்ப தேவனுடைய அறிவு உங்களுக்கு வருகிறதோ கைய தட்டுங்க. ஒரு அவருக்கு தேவனுடைய அறிவு உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்னவாய் மாறுகிறீர்கள்? தேவனாய் மாறுகிறீர்கள். முதலாவது தேவனை குறித்த அறிவு தான். அந்த கர்த்தர் சொன்னார், மிருகங்களை குறித்த அறிவு மனுஷனை மிருகமாக்குது. மிருகத்தின் அறிவு மனுஷனை மிருகமாக்குது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க, நேபுகாத்நேச்சர். பைபிள் சொல்லுது மிருகங்களின் அறிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. The mind of animals. நான் சொல்றான் தானியேல், மிருகங்களின் அறிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையால் நேபுகாத்நேச்சர் மிருகங்களைப் போல புல்லு கடிச்சு தின்னுகிட்டு இருந்தானா. அந்த புறத்தில் இருக்க ராஜான் எவனையும் பார்க்க விடல. அந்த புறத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, மாசில்லா அப்படி பாடிக்கிட்டு இருக்கல. அந்த புறத்தில் புல்லு மெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஏன் மிருகமாயிட்டார் எல்லாம் சொல்லுங்கள்? மிருகத்தின் அறிவு வந்தனால மிருகமாயிட்டார். அடுத்து மனுஷனுடைய அறிவுன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், 100 ரூபா கொடுத்தா 110 ரூபாய் வாங்கணும். இது மனுஷ அறிவு. அப்போ மனுஷனுடைய அறிவு வந்தோடனே மனுஷன் என்னவா மாறிடுறான்? மனுஷன் ஆயிடுறான். எவன் மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனு குறிவிலை அறிந்து கொள்வான். இப்ப அடுத்த இடத்துக்கு வரேன். எப்ப தேவனுடைய அறிவு உங்களுக்கு வருகிறதோ கைய தட்டுங்க. ஒரு அவருக்கு தேவனுடைய அறிவு உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்னவாய் மாறுகிறீர்கள்? தேவனாய் மாறுகிறீர்கள். கைய தட்டுங்க. ஒரு அவருக்கு ஆமென். இதைத்தான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள். ஆமென். The knowledge, the level of the standard of knowledge is standard of your life. சோ ஆகவே நான் விசுவாசி ஆனது வேற விஷயம். நான் உணர்ந்தாலும் உணராட்டினாலும் தேவன் செய்யறத செஞ்சிட்டாரு. இனிமேல் நான் கேட்டு ஒன்றை செய்யற இடத்துல தேவன் இல்லை. உங்க பிள்ளை கேட்ட பிறகு பிள்ளைக்கு நீங்க வந்து பால் பாட்டில் வாங்கினீங்க? ஏங்க, சின்ன பிள்ளை வெளியே பிறந்து வந்து ஒரு 6 மாசத்துல அவன் டக்குன்னு எந்திரிச்சா என்ன அது பாட்டில் அங்கையா? நீ கேட்டால் தானே தருவோம். சரி சரி, போய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா. இது என்ன ரப்பரு, என்ன பிராண்டு, ஜான்சன் ஜான்சன் வாங்க தெரியாது உனக்கு? இல்லை, நீங்கள் ஜபத்தில் ரொம்ப தெளிவாக கேட்க வேண்டும். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்படிலாம் நீங்கள் தெளிவாக கேட்கணும் அப்படின்றாங்க. இல்லாட்டி ஏசுனாரு தெரியாதா? உங்கள் பிள்ளை பாட்டில் வாங்கும்போது ரப்பர் வாங்கும்போது ஜான்சன் ஜான்சன் ரப்பர் வாங்கியா? இல்லை எங்கள் அம்மா எங்களுக்கு அப்படி போல, உங்கள் அம்மா அப்படி இருந்திருக்கியா? இப்படி சொல்லியா நீங்கள் வாங்கிந்துறீங்க? தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க, இந்த ஜபம்ன்றது கடவுளுக்கு எதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுன்னு நினைக்கிறாங்க. அவர்கிட்டலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காதீங்க. அவர் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே பண்ணிடுறாரு. அப்பேற்பட்ட தேவன். அந்த தேவன்ட்டு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். அதனால தான் நீங்கள் பிள்ளை பிறந்தவொடனே வந்து பால் பாட்டிலாம் வாங்கிடுற முன்னாடி, சில வாங்குற பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வாங்கிடுறாங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ தெளிவாக இருக்கும்போது தேவனும் தெளிவாக இருக்கிறாரு. நீங்கள் அறிவு வந்தப்புறம் உங்களுக்கு ஒன்றை இவர் தரவில்லை, அறிவு வருவதற்கு முன்பாகவே தந்து விடுகிறார். ஆனால் அறிவு வந்த பிறகு அது ஆப்ரேட் ஆகிறது.